ஹேமாவை கண்ணம்மா காப்பாற்றி நம்ம பாரதி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவீங்க. இப்போ நம்ம ஹேமா வந்து புத்திசாலித்தனமாக லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க கண்ணம்மாவுக்கு. கண்ணம்மாவும் இதை பார்த்து அகிலன் கிட்டே சொல்கிறாங்க, எல்லாருமா தேடி போகிறாங்க அந்த காரை, சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தரிய அம்மாவும் அகிலன் கிட்டே சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சா தான், இல்லை அப்படின்னா லைவ் லொக்கேஷன் கட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து அகிலனும் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்டரை தாண்டி போகிற இடத்துல எல்லா வண்டிகளுமே வந்து நிற்கிது, அந்த இடத்துல தான் அந்த கண்டெய்னர் லாரியும் நிற்கிது. இப்போ நம்ம காரில் இருந்து எப்படியும் ஃபாலோ பண்ண முடியாது, 20 மீட்டர் தூரத்தில் தான் அந்த லொக்கேஷன் காட்டுது அப்படின்னு இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க. சரி நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அகிலன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இப்போ கண்ணம்மா வந்து ஒரு கண்டெய்னரை சுற்றி சுற்றி வராங்க, அந்த கண்டெய்னர்லேயும் அவங்க புடவையெல்லாம் மாட்டிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து எல்லா வண்டியும் அமைதியாக நிற்கிறதுனால இப்போ ஹேமா வந்து அந்த வண்டியோடைய கதவை வந்து தட்ட போகிறாங்க. இப்போ கண்ணம்மாவும் அந்த வண்டியை வந்து திறக்க சொல்ல போகிறாங்க. போலீஸ் உதவியோடு வந்து ஹேமாவை காப்பாற்றிடுறாங்க ஒரு வழியாக. பக்கம் கண்ணம்மாவுக்கும் ஃபேவராக ரிப்போர்ட் வரணும், ரெண்டு குழந்தைங்களும் என் குழந்தைங்கள் தான் அப்படின்ற மாதிரி வரணும், அவள் கூட சேர்ந்து வாழ நான் ஆசைப்பட்றேன்ற மாதிரி சாமி கும்பிட்றாரு நம்ம பாரதியும். கூடிய சினிமாவுக்கும் ஃபேவராக ரிப்போர்ட்டும் வரப்போகிறது பாரதி.